ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரீட்டெயில் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 25 மாடுல் டியில் டேக்ஸ் பிளானிங்கில் ரிமைனிங் உள்ளதை பார்த்துடலாம். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த டோட்டல் இன்கம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேக்ஸ் கண்டிப்பாக கட்டி ஆகணும், ஆனால் அது எது எதுக்கெலாம் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் கெயின், கேபிட்டல், அதாவது நம்ம அசட்ஸை விற்கிறது மூலமாக வரக்கூடிய கெயின்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம டேக்ஸ் கட்டணும். ஃபஸ்ட்டு ஒன், இன்கம் ஃப்ரம் சேலரி. அதாவது நம்ம சேலரியிலிருந்து, தட் மீன்ஸ் நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய வேஜஸ், பென்ஷன், ஆன்யூட்டி, கிராஜுட்டி, ஃபீஸ், கமிஷன், ப்ராஃபிட்ஸ், லீவ் என்ஹான்ஸ்மெண்ட், ஆனுவல் அக்ரீஷன் அண்ட் டிரான்ஸ்பர் பேலன்ஸ் இன் ரெகனைஸ் பிஎஃப், பிஎஃப்ல நம்ம அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர், பிஎஃப் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடியது, நம்ம அப்புறம் எம்ப்ளாயோட பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய இந்த பிஎஃப், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், டேக்ஸ் கண்டிப்பாக கட்டி ஆகணும். அண்ட் தென் செக்ஷன் 15 ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சேலரி வந்து ஒரு எம்ப்ளாயர், தட் மீன்ஸ் ஒரு முதலாளி வந்து நமக்கு சேலரியை டியூ வச்சிருக்காரு, இல்லைனா அவர் அவர்கிட்ட இருக்கிற தொழிலாளிக்கு சம்பளத்தை கொடுக்கல, போன வருஷத்துக்கு நிறைய வந்து அவர் சேலரி வந்து நிறைய அரியர் வச்சிருக்காரு அப்படின்னா, அதுவுமே இந்த செக்ஷன் 15 ஆக்டில் நமக்கு காமிக்கும். அதே சமயம் சேலரியை வந்து அவர் வந்து டோட்டல் இன்கம்மை கம்ப்யூட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற, கேல்குலேட் பண்ணணுங்கிற பர்பஸுக்காக அட்வான்ஸாக கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சேலரியாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு கம்பெனியோட பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடிய சேலரியுமே இஸ் நாட் அ சேலரி ஆஃப் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எதெல்லாம் நம்ம வந்து சேலரியை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஒன், த ஒரு டோட்டல் இன்கம்மை கம்ப்யூட்டேட் பண்ணுறதுக்காக அவர் கொடுக்கக்கூடியது. அண்ட் தென் செகண்ட் ஒன், த கம்பெனி பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய சேலரி, நாட் சேலரி. ஸோ இந்த பிரின்சிபல் செக்ஷன் இது எதில் சொல்கிறாங்க அப்படின்னா 16 and 17 ஆஃப் த ஆக்டில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் ரெண்டல் இன்கம். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பர்சனுக்கு சொந்தமாக இருக்குது, அவரை ஆக்குப்பை பண்ணதை தவிர அதை விட சொந்தமான ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, அவர் என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து வாடகை வருது அப்படின்னா அது வந்து எந்த இது கீழே வரும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல வரும். சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவர் அன்ஆக்குப்பைட் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து நோஷனல் இன்கம் அப்படின்னு ஒரு ஹெட் இருக்கும், அந்த ஹெட்டுக்கு கீழே அந்த அமௌண்ட்டை காமிக்க வேண்டியது இருக்கும். அதே சமயம் செக்ஷன் 18 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு அசஸினா யார், டேக்ஸு கட்டுறவர், அவருக்கு ஏதோ பில்டிங்கோ அல்லது லேண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆனுவல் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனுவல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணணும், டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். சப்போஸ் அந்த பில்டிங்கையோ அல்லது லேண்டையோ அவர் வந்து பிஸ்னஸுக்காகவோ வேற ப்ரொஃபஷனுக்காகவோ யூஸ் பண்ணுறாருன்னு வைங்க, அவர் வந்து பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தார் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் அவர் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால் அவர் இதுக்கு என்ன பண்ண வேணாம், ஆனுவல் வேல்யூ கட்ட வேணாம். அது மட்டும் எக்ஸம்ஷன், யூஸ் பண்ணலன்னா அவர் அதுக்கு ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணி கட்ட வேண்டியது இருக்கும், யூஸ் பண்ணார்னா அவர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரின்சிபல் செக்ஷன் இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 22-27 ஆஃப் த ஆக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ அதிலே வந்தாச்சு, நம்ம ஒரு பிஸ்னஸ்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ நமக்கு வந்து வரக்கூடிய லாபங்கள் அண்ட் கெயின்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேக்ஸ் கேட்ட போகிறோம். அதை இன்னொன்று என்னென்னா, ஒரு பார்ட்னர், ஒரு கம்பெனியோட பார்ட்னருக்கு வரக்கூடிய போனஸ், சேலரி, என்ன இன்ட்ரெஸ்ட்னாலும் சரி, ஸோ இது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அந்த ஹெட்டு கீழே தான் வரும். இது செக்ஷன் 28 வந்து நமக்கு சொல்லுது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளதை கேல்குலேட் பண்ணி கட்ட வேண்டியது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அசட், ஒரு கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு தொகை, அந்த தொகைக்கு நம்ம வரி கட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக வரி கட்டணும். அதிலேயே நமக்கு 2 types இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வந்தாச்சுன்னா அந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டைம் பீரியடு தான். அதாவது இந்த கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் அடங்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். கேபிட்டல் அசட்டில் கோல்டு, அப்போ ஸ்டாக்கு, ஷேரு, அப்புறம் வந்து லேண்டு, அப்புறம் ஹவுஸு, எதை விற்றாலுமே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கேபிட்டல் கெயின்ஸ் கீழே வரும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இப்போ இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, தட் மீன்ஸ் பில்டிங்கு, லேண்டு, ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 24 months வர இது பண்ணியிருந்தாலே அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கேபிட்டல் அசட்ஸை வந்து மோர் தென் ஒரு 12 months அல்லது ஒரு 24 months அல்லது 36 months இருந்தாலே அது வந்து என்னது, லாங் டேர்ம். அந்த காலத்தை பொறுத்து தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இல்லை ஒரு அசட்ஸை வந்து கேபிட்டல் அசட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய அமௌண்ட்ஸுக்கும் நமக்கு உண்டு. சப்போஸ் ஒரு பரம்பரை சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பரம்பரை சொத்தை, அப்பாட்ட இருக்கிற பரம்பரை சொத்தை மகம்பேருக்கு மாற்றினா அவர் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம்
அவசியம் இல்லை. பட் அந்த பரம்பரை சொத்தை சேல் பண்ணால் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். சரியா? இன்னொன்று என்னென்னா, சப்போஸ் அவர் வந்து ஏதாவது ப்ரீவியஸ் இயரில் பில்டிங்க்கு ஏதோ வெள்ளம் வந்திருக்கு, டைஃபூன், ஹரிக்கேன், சைக்ளோன், எர்த்குவேக், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் ஃபயர் ஏதோ நடந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, இன்சூரர் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோம். அந்த அசசிக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு வந்திருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கும் அவர் கண்டிப்பாக என்ன செய்யணும், டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஓகேயா? இது வந்து எந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 45. இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக நினைவு வச்சுருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஃபோர் ஹெட்டு பார்த்தோம். இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரெண்டல் இன்கம், அண்ட் தென் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், கேபிட்டல் கெயின்ஸ். இந்த ஃபோர் ஹெட்டுக்கும் கீழே வராத எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் வரும். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் டெபாசிட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, செக்யூரிட்டிஸ், டிவைடன், ராயல்டி இன்கம், வின்னிங் ஆன் லாட்ரிஸ், லாட்ரியில் நம்ம ஜெயிச்சிருந்தா அதிலேருந்து வரக்கூடிய பணம், ரேசஸில் ஜெயிச்சிருந்தா அதில் பணம், அப்புறம் நம்ம கிஃப்ட் மூலமாக கிஃப்ட் சொல்கிறோம்ல, அந்த கிஃப்ட்ஸ் வரக்கூடிய அமௌண்ட், இது எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் வரும். ஸோ செக்ஷன் 56 என்ன சொல்கிறாங்கன்னா, சில இன்கம் வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கவர் ஆகாமல் இருந்தாலும் கூட அண்டர் திஸ் கெட் இதில் வந்து கவர் ஆகும். கண்டிப்பாக இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கீழே தான் வந்தாகும். ஃபார் எக்ஸாம்பிள், டிவைடன்ஸ் இன்கம்மாக இருக்கலாம், அப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நமக்கு கிஃப்ட்ஸ் ரிசீவ் ரிலேட்டிவ்ஸை தவிர வரக்கூடிய கிஃப்ட்டு, லாட்ரி அமௌண்ட், இது எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கீழே வரும். ஓகே? ஸோ நமக்கு இதில் மெயினாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னென்ன ஆக்ட் அப்படிங்கிறது கேட்பாங்க. சம் ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு, இப்போ டிவைடண்ட் வந்து எந்த ஹெட்டுக்கு கீழே வரும், லாட்ரியில் வின் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்கம் டேக்ஸ் ஸ்லேப்ஸ் அண்ட் ரேட்ஸ். ஸோ நமக்கு வந்து பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் 2020 ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நியூ ரெஜிம், தட் மீன்ஸ் புதிய வரி அமல் முறைன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த புது இதுபடி பார்த்திங்கன்னா லோயர் ரேட்ஸில் எந்த விதமான டிடக்ஷனையும் காமிக்க முடியாது. நம்ம பழைய இதில் வந்து டிடக்ஷன் காமிப்போம், இதில் எந்த வித டிடக்ஷனையும் காமிக்க முடியாது, ஆனால் லோயர் ரேட்டில் இருக்கும், அந்த மாதிரி பே டாக்ஸஸை பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுபடினா 11 செக்ஷன் 115 BAC தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டிவிஜுவல் அண்ட் ஹப் டேக்ஸ் பேயர்ஸுக்கு இன்கம், புதுசான இன்கம்மை லோயர் ரேட்டில் நமக்கு பே பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், நம்ம நியூ ஓல்டு கண்டிப்பாக நியூ தான் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து நம்ம டேக்ஸ் பேயர் வரி கட்டுறவங்களோட விருப்பத்தை பொறுத்து, அவங்க நியூ ரெஜிம்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஓல்டு ரெஜிம்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன நியூ ரெஜிமில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரெஜிம் அப்படின்னா அவங்களுக்கு லோயர் ரேட்டில் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எந்த விதமான எக்ஸம்ஷனும் அவங்களுக்கு கிடையாது, டிடக்ஷனும் அவங்களுக்கு கிடையாது, எந்த விதமான டிடக்ஷனும் அதில் காமிக்க முடியாது. ஆனால் அதே இது நான் இல்லை பழைய இதிலே நான் பே பண்ணிக்கிறேன், பழைய டேக்ஸ் ரேட் எக்ஸிஸ்டிங் ரேட் டேக்ஸ் ரேட்லேயே நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு சில ரீபேட்ஸ் தள்ளுபடிகள் உண்டு, எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. ஆனால் அவங்க பே பண்ணக்கூடிய ரேட் வந்து எப்படி இருக்கும்னா ஹையர் ரேட் டாக்ஸில் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இன்கம் டாக்ஸ் ரேட் வந்து நமக்கு ஃபினான்சியல் இயர் 2021-22 அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் வந்து ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் இயர் தான், 2022-23. இதில் வந்து புது நியூ டாக்ஸ் ரேஜிம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் ஸ்லாப், அதாவது ஆண்டு வருமானம் வந்து 0 to 2.5 lakhs வரை இருந்தது அப்படின்னா அவங்க எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேணாம் நில், இது இண்டிவிஜுவல்ஸுக்கும் அண்ட் தென் ஹஃப்புக்கும். அதே இது 2.5 lakhs to 3 lakhsாக இருந்தது அப்படின்னா 5%, அதாவது டேக்ஸ் ரீபேட்டை தள்ளுபடி உண்டு. எந்த செக்ஷன் படி அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அண்டர் செக்ஷன் 87A. அதே இது 3 lakhs to 5 lakhsாக இருந்தாலும் அவங்களுக்கு 5% டேக்ஸ் ரீபேட் உண்டு. 5 lakhs to 7.5 lakhsாக இருந்தால் 10% டேக்ஸு, 7.5 lakhs to 10 lakhsாக இருந்தால் 15% டேக்ஸு, 10 lakhs to 12.50 lakhsாக இருந்தால் 20% டேக்ஸு, 15 lakhsுக்கு மேலே இருந்தால் 30% டேக்ஸு. இது ஃபினான்சியல் இயர் 2021-2022 வரை. ஸோ இதில் நமக்கு சீனியர் சிட்டிசன் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பென்ஷன் வருது, மாதம் மாதம் பென்ஷன் வருது, அதே சமயம் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது. இதுதான் அவங்களுக்கு ஆண்டு வருமானம் அப்படின்னா அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே? சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. அதே சீனியர் சிட்டிசன் சப்போஸ் ஏஜ் 75 வயசுக்கு மேலே இருந்து அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க
அப்படின்னா அந்த பென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எந்த பேங்க்லேருந்து வருதோ அதிலிருந்து அவங்களுக்கு செக்ஷன் 194B படி கண்டிஷனல் ரிலீஃப், ஒரு கண்டிஷனல் ரிலீஃப்ங்கிற ஒரு உதவி பண்ண மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆனால் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டினியூவாக அவங்க டேக்ஸ் டிடக்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக மோர் தென் 75 இயர்ஸுக்கு போயிட்டுருக்கும். ஆனால் அவங்க இந்த செக்ஷன் 194B படி கண்டிஷன் ரிலீஃப் வாங்கிக்கலாம். இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே, யார் இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, ஹஃபாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் ஃபேம்ஸ் கார்ப்பரேட்ஸ் யாராக இருந்தாலுமே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி நம்ம இந்தியாவில் அவங்க டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இண்டிவிஜுவலாக இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு தனித்தனி டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது, அவங்களுக்கு ஆண்டு வருமானம் இருக்குது, கரெக்டாக அந்த மினிமம் ஆண்டு வரும் மினிமம் லிமிட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பே பண்ணணும். அந்த மினிமம் அமௌண்ட் அவங்க எவ்வளோ தூரம் டேக்ஸு கட்ட வேண்டியது இல்லையோ, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டேக்ஸு கட்ட வேண்டியது இல்லையோ அதுதான் மினிமம் த்ரெஷோல் லிமிட், தட் இஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அதுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபினான்சியல் 2021-22 பார்த்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2023-24, அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2024-25. இது யூனியன் பட்ஜெட் 2023 தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஸ்லாப்ஸ் வந்து 3 லேக்ஸ் வரை இருந்தது அப்படின்னா அவங்க டேக்ஸ் பே பண்ண வேணாம். ஸோ நமக்கு இதில் பார்த்துருந்தோம் 2.5 லேக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இதில் 3 லேக்ஸ் வரை நில் தான். 3 லேக்ஸ் to 6 லேக்ஸ்னால் 5%, ஆனால் டேக்ஸ் ரீபேட் உண்டு அண்டர் செக்ஷன் 87A படி. 6 லேக்ஸ் to 9 லேக்ஸ் வரை இருந்தாலுமே 10%, அதுக்குமே டேக்ஸ் ரீபேட் உண்டு. எது வரைனா 7 லேக் வரை டேக்ஸ் ரீபேட் உண்டு. 9 லேக்ஸ் to 12 லேக்ஸ்னால் 15% பே பண்ணணும். 12 லேக் to 15 லேக்ஸ்னால் 20%, அபோவ் 15 லேக்ஸ்னால் 30%. இது வந்து இப்போ நியூவாக உள்ளது. ஓகே, ஆனால் 7 லேக்ஸ் வரை நமக்கு டேக்ஸ் பே பண்ண வேணாம் தானே சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து 10% காட்டுதே அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் அவர் 7 லேக்ஸ் கேட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 3 லேக்ஸ் வரை அவங்களுடைய டேக்ஸ் வந்து எவ்வளவா இருக்கும், நில். அவங்க வந்து எதுவுமே கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, கரெக்டாக. ரிமைனிங் 3 லேக்ஸ் to 15 லேக்ஸ் இருக்கா, 3 லேக்ஸ் to 6 லேக்ஸ் இருக்கா, அந்த 7 லேக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லேக்ஸுக்கு எதுவுமே கட்ட வேணாம், நெக்ஸ்ட்டு 3 லேக்ஸுக்கு 5% டேக்ஸு. 5% டேக்ஸ்னால் எவ்வளோ வரும், 15,000 வரும். 6 லேக்ஸ் to 9 லேக்ஸ் ஆனால் நம்ம 7 லேக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். 7 லேக்ஸுங்கும்போது ரிமைனிங் 1 லேக், அப்போ 1 லேக்குக்கு 10%ங்கிறது எவ்வளவு, 10,000. அப்போ டோட்டல் எவ்வளவு, 15,000 + 10,000 = 25,000. நமக்கு 7 லேக்ஸ் வரை அங்கே டேக்ஸ் ரீபேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்க தரக்கூடிய அந்த ரீபேட் வந்து 25,000. ஸோ நமக்கு 27 லேக்ஸ்னால் நமக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய தொகை 25,000, ஆனால் நமக்கு டேக்ஸ் ரீபேட் கிடைச்ச தொகை 25,000. 25,000 - 25,000 ஜீரோ. அப்போ நமக்கு எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேணாம், 7 லேக்ஸ் வரை எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. இது நியூ டேக்ஸ் ரிஜிம் படி இப்போ 2023-24 அசஸ்மெண்ட் இயர் 2024-25 உள்ளது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். சரி, இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது என்ன, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸும் இதை பேஸ் பண்ணி தான், இந்த ஸ்லாப்பை பேஸ் பண்ணி தான் அவங்க பே டேக்ஸை பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட்டுக்குமே இன்ட்ரெஸ்ட் ஸ்லாப்ஸுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், கரெக்டாக. இன்கம் அதிகமாக அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் என்ன ஆகும், அதிகமாகும். ஆனால் இந்த விதமான ஒரு ஸ்லாப் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் அண்ட் ஃபேர் டேக்ஸ் சிஸ்டம்ஸ், நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு டாக்ஸ் சிஸ்டம்னா இதுதான். ஸோ இந்த டாக்ஸ் ஸ்லாப் தான். ஸோ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும் போது ஒவ்வொரு விதமாக சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லாப் ரேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு கேட்டகரிக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயருக்கு பார்த்துருவோம். இந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் யார் அப்படின்னா 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க. அவங்க ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 - 80 வயசு வரை உள்ளவங்க கண்டிப்பாக ரெசிடெண்ட்டாக தான் மட்டும்தான் இருக்கணும். அடுத்தது ரெசிடென்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களும் ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணும், 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க, சரியா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் வந்து ஃபினான்சியல் இயர் 2021-22 அசஸ்மெண்ட் இயர் 2022-23 எப்படி இருக்குது, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி அவங்களுக்கு 2.5 லேக்ஸ் வரை நில் தான், எந்த விதமான டேக்ஸ் அவங்க பே பண்ண வேணாம், பிலோ த ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ். ஓகே, 2.5 லேக் to 5 லேக்ஸ் வந்து 5% அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும், 5 to 10 லேக்ஸ் வந்து 20%, 10 லேக் வந்து அவங்க 30% பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து
2.5 lakhs, 2,50,000 யாருக்கெல்லாம், இண்டிவிஜுவல்ஸுக்கும் வரும், ஹஃப்புக்கும் வரும். இந்த இண்டிவிஜுவல்ஸுங்கிறது நம்ம யாருன்னு பார்த்தோம், 60 வயசுக்கு கீழே உள்ளவங்கனா ரெசிடெண்ட்டும் உண்டு, நான் ரெசிடெண்ட்டும் உண்டு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே என்னது எக்ஸம்ஷன் இருக்குது. அதே சமயம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து 4% அவங்க அடிஷ்னல் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டணுமோ அவ்வளோ அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு 4% எக்ஸ்ட்ராவாக அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சர்சார்ஜ் அப்படிங்கிறது கூடுதல் வரி. அதாவது என்னதுன்னா, சப்போஸ் அவங்களுக்கு டோட்டல் இன்கம் வந்து 50 lakhக்கு மேலே போய் 1 crore வரை இருந்தால் 10% ஆஃப் இன்கம் டேக்ஸ் அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அதே இது டோட்டல் இன்கம் வந்து 1 croreக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 50% ஆஃப் இன்கம் டேக்ஸ். இது வந்து நமக்கு 60 இயர்ஸுக்கு கீழே உள்ளவங்களுக்கு. ஓகே, அப்போ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஏஜ்டு 60 இயர்ஸ் அண்ட் அபவ் அண்ட் 80 லெஸ் தென் 80 இயர்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன் 60 to 80 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 lakhs வரை அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2.5, தட் மீன்ஸ் 3 lakh to 5 lakhs அப்படின்னா 5% பே பண்ணணும். தென் 5 lakh to 10 lakhsனா 20%, 10 lakhக்கு மேலேனா 30%. இது 3 lakhsன்னு கொடுத்தாச்சு. ஸோ உங்கள் 3 lakhs நம்ம 5 lakhsனே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 60 to 80 இயர்ஸுக்கு இடையில் உள்ளவங்க. ஸோ நம்ம 80 இயர்ஸுக்கு மேலே இருப்பாங்கள் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் தான். 5 lakhs வரை அவங்களுக்கு எக்ஸம்ஷன், அவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5 lakhsலேருந்து 10 lakhs இருந்துச்சுன்னா 20%, 10 lakhக்கு மேலே இருந்தால் 30%. ஓகே, ஸோ இதில் எல்லாமே நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கும் சேமாக இதே மாதிரி தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நமக்கு இதில் தெரிய வேண்டியது, பிலோ 60 இயர்ஸ்னால் 2.5 lakhக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். அதே இது 60 to 80 வயசுக்குள்ளே இருந்தால் 3 lakhs வரை அவங்க டேக்ஸ் பே பண்ண வேணாம். அதே இது 80 வயசுக்கு மேலே இருந்தால் 5 lakhs வரை அவங்க என்ன பண்ண வேணாம், டேக்ஸ் பே பண்ண வேணாம். இது கண்டிப்பாக ஒன் வேர்டுக்கு வரும், தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதில் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 5 lakhs வரை எக்ஸம்ஷன் கட்ட வேணாம். 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். சர்சார்ஜ் அப்ளிகபிலிட்டி கூடுதல் இது அப்படின்னா அதே தான், டோட்டல் இன்கம் வந்து 50 லட்சத்திலிருந்து 1 crore வரை இருந்ததுன்னா 10% ஆஃப் இன்கம் டேக்ஸ். அதே இது இன்கம் வந்து 1 croreக்கும் அதிகமாக போச்சு அப்படின்னா டோட்டல் இன்கம் 15% ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகே, இது நமக்கு அதே மாதிரி சேமானது தான். தென் டிஃபரெண்ட் ஆஃப் டேக்ஸ் லைப்ரேட்ஸ் பிட்வீன் நியூ டேக்ஸ் ரெஜிம் வெர்சஸ் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். ஸோ இந்த டேக்ஸ் ரேட்ஸ் வந்து நம்ம எல்லா கேட்டகரிஸுக்கும், ஃபார் மீன்ஸ் இண்டிவிஜுவல் ஹஃப் அப் டு 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அப்புறம் சீனியர் சிட்டிசன் பார்த்தோம் 60 to 80 வயசுக்குள்ளவங்க, அப்புறம் 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயுமே வந்து நோ இன்க்ரீஸ்ட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அதாவது 60 வயசுக்கு கீழே 2.5 lakhs, 60 to 80க்குள்ளே 3 lakhs, அண்ட் தென் 80 வயசுக்கு மேலே 5 lakhs அவங்க டேக்ஸ் பே பண்ண வேணாம். இதே தான் இப்போவும் இருக்குது நமக்கு, வேறு எதுவுமே அவங்க சேஞ்சஸ் பண்ணலை. இண்டிவிஜுவல்ஸ் வித் நெட் டேக்ஸபிள் இன்கம் வந்து 5 லட்சத்துக்கு 5 லட்சம் கீழே அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சது தான் நெட் டேக்ஸ் ரீபேட், அதாவது டேக்ஸ் தள்ளுபடி 87A படி நடக்கும். ஓகே, ஸோ ஒரு டேக்ஸ் லையபிலிட்டி வந்து நமக்கு, ஸோ போத் நியூ அண்ட் ஓல்டு எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரெஜிம் புதுசு பழசு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 5 லேக்குக்கு நமக்கு வந்து 0 தான். இதில் பார்த்துருப்போம் நம்ம இண்டிவிஜுவல்ஸுக்கு 0 to 5 lakhs வரை 5% டேக்ஸ் ரீபேட். ஆனால் இப்போ 2023 யூனியன் பட்ஜெட்டில் 7 lakhs வரை. ஓகே, அதை மறந்துடக்கூடாது. அண்ட் இதை நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்ஆர்ஐக்கு 2.5 lakh வரை அவங்க எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேணாம். ஏஜை இதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏஜ் வந்து பொருட்படுத்தாமலேயே நம்ம இது ஏஜ் பார்க்க போறதில்லை. இது எல்லா ஏஜ் உள்ளவங்களுக்குமே என்ஆர்ஐக்கு 2.5 lakh வரை எக்ஸம்ஷன் உண்டு. சப்போஸ் அடிஷ்னல் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி 4% தான். ஃபினான்சியல் இயரில் பார்த்தீங்கன்னா 18-19 3% தான் இருந்தது, இப்போ நமக்கு 1% இன்க்ரீஸ் ஆகி 4%. சர்சார்ஜ் பார்த்தீங்கன்னா கூடுதல் வருமான வரி அப்படிங்கும் போது 50 lakhக்கு மேலே டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா 10% ஆஃப் இன்கம் டேக்ஸ், 1 croreக்கு மேலே டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா 15% ஆஃப் இன்கம் டேக்ஸ், அபவ் 2 crore அப்படின்னா 25% ஆஃப் இன்கம் டேக்ஸ், அண்ட் 5 croreக்கு மேலே இருந்தால் 37% ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ நம்ம ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 37% ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ பட்ஜெட் 2023 என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹையஸ்ட்டு சர்சார்ஜ் ரேட் இருக்குல்ல 37%, அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி 25% கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நியூ டேக்ஸ் ரெஜிம்லாம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு April 1, 2023 அப்ளிகபிளாக இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபார் ஆப்டிங் நியூ
டேக்ஸ் ரெஜிம். சரி ஓகே, நியூ டேக்ஸ் ரெஜிம்னா நம்ம பார்த்தோம், நிறைய ரிடக்ஷன் கிடையாது, ரீபேட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ எதெல்லாம் நாட் அலௌட், எதெல்லாம் அலௌட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நாட் அலௌடு பார்த்தீங்கன்னா லீவ், ட்ராவல் அலவன்ஸ், இதெல்லாம் நம்ம காமிக்க முடியாது டிடக்ஷனில். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் ரீலொகேஷன்ஸ் அலவன்ஸ், ஹெல்ப்பர் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், அதர் ஸ்பெஷல் அலவன்சஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஆன் சேலரி, ப்ரொஃபஷன் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் செக்ஷன் 24, அப்புறம் டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 68 டிடக்ஷன், ஏடிசி, ஏடிடி, ஏடி அண்ட் ஸோ ஆன், இதெல்லாம் நம்ம நிறைய காமிச்சிருப்போம். பட் இதில் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, நியூ டேக்ஸ் ரெஜிமில் காமிக்க முடியாது. அப்போ எது மட்டும்தான் அலவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்ட் பீப்புள், அதாவது ஹேண்டிகேப் பீப்புள், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இது, அந்த அலவன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் ட்ராவலிங், நான் வந்து வேலைக்காக ட்ராவல் பண்ணுறேன், இப்போ நம்மளுடைய ஒர்க்குக்காக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் செலவுக்கு கன்வேயன்ஸ் அலவன்ஸாக காமிச்சிக்கலாம். அண்ட் தென் 80CCD படி நமக்கு பென்ஷன் ஸ்கீம் நோட்டிஃபைட், அதில் இந்த நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை காமிச்சிக்கலாம். அண்ட் தென் செக்ஷன் 80JJEE, அதுபடி நியூ எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான டிடக்ஷனை இது பண்ணிக்கலாம். அப்புறம் அடிஷ்னல் டிப்ரிசியேஷனை தவிர செக்ஷன் 32 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி டிப்ரிசியேஷன் நம்ம காமிச்சிக்கலாம். அப்புறம் வந்து ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் விஷயமாக ட்ராவல் பண்ணுறோம், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபருக்காக நம்ம ஏதாவது ட்ராவலிங் இருக்கும் அப்படின்னா அந்த ட்ராவலிங் அலவன்சஸை காமிச்சிக்கலாம். இதுதான் நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமில் காமிக்கக்கூடிய அலவன்சஸ். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கம்பேர் பண்ணி படிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன்மென்ஸ் நிறைய இருக்குது இதில், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். உங்களுக்கு ரொம்ப உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.